ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கொளத்தூர் போயிட்டு வந்திருக்கேன். அதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு எல்லாமே இதில் தான் இருக்குது. ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டேங்கும் இருக்குது. டைரெக்டாக நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பீட்டா ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு ரொம்ப நல்லது. கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக வரும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இந்த ஃபுட்டும் வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தான். நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட். ஸோ அதனால் ப்ரைஸ் 30. இதே நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதிலே எம்ஆர்பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, 75 ருபீஸ். இதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன காட்ட போகிறோன்னா, இப்போலாம் பீட்டாக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு லைவ் ஃபீல் கூட வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளட் பாம்ஸ், ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் தான். ப்ளட் பாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ், 40, 50 கூட சேல் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் அதிகமாக ப்ரைஸ் கொடுத்து வாங்காதீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லேயே செத்து போயிடும். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரோஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை நார் அடிச்சிடும். ஸோ உங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரோசர் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயாச்சும் கொளத்தூர் போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் பேக்கெட் வாங்கிட்டு ரெண்டு நாளுக்குள்ளே காலி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட்டு, பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன டேங்க்கு. ஸோ அதுக்காக இதை ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 80 ருபீஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டேங்க்கை பார்த்துடலாம். டேங்க்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது பவுலை விட. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். இந்த மினி டேங்க்கோட ப்ரைஸை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேங்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த டேங்கில் தான் பார்த்தீங்கன்னா நான் பீட்டா எல்லாமே வச்சுருக்கேன் இப்போதைக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வச்சா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கிளாஸ் டேங்க் கிடையாது, பிளாஸ்டிக், நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது, அட்லரி பிளாஸ்டிக். இதில் தான் என்னோடய பீட்டா எல்லாமே இருக்குது. டேங்குக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பீட்டா எகிரி குதிக்காது. ஃபஸ்ட்டு நம்ம கேப்பை கீழே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னோடய பேக்கை நான் வச்சிடறேன் கொஞ்சம் தள்ளி, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுபியஸ். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஆடியான ஒரு பிளான்ட்டு. பிளான்ட் உலகத்தில் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ராஜான்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா பிகினர் கூட ஈஸியாக இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பிளான்ட்டை வந்து நம்ம ராஜான்னு சொல்லலாம். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த அடுபியஸ் பிளான்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 100 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்கும். நான் வாங்கின ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாயில் அது எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு கல்லில் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த பிளான்ட் வளரும். இந்த பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த பீட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 ருபீஸ் தான். பாருங்கள், பீட்டா உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பீட்டா நான் வாங்கினேன். பாருங்கள், உண்மையாகவே எனக்கு இந்த பீட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் பீட்டா கலரும் பாருங்கள், ரொம்ப நீட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த பீட்டா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபீமேல் பீட்டாவை நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா. இதோட பீட்டாவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 80 ருபீஸ் தான். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த பீட்டா நான் வாங்கினேன். பாருங்கள் பீட்டா, க்ளோஸில் காட்டுற முடிஞ்ச அளவுக்கு அந்த டெயிலெலாம் பாருங்கள், அந்த கோல்டன் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த பீட்டா நான் சூஸ் பண்ணேன். ரெண்டு பீட்டாவும் பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் கோல்டன் கலர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் சூஸ் பண்ணேன். ரெண்டு பீட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ப்ரீடிங் விட்டால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ப்ரீடிங் வீடியோவும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டேங்க்கை பார்த்துடலாம். டேங்க்கு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அட்டகாசமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேப்பு. பாருங்கள், கேப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டாவை சேஃபாக வைக்கலாம். யூஸ்வலாக ஒரு சின்ன டேங்கில் பீட்டா வச்சா எகிரி குதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா டேங்க்கு வாங்கிடுறேன். இந்த வாட்டி டேங்க்கை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் எ பிளாஸ்டிக், இது ஒரு அக்லரி பிளாஸ்டிக். நீங்கள் சின்ன பசங்க வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பவுல்லாம் வச்சா ஈஸியாக உடச்சிடுவாங்க. இதுவே நம்ம ஒரு டேங்கில் வைக்கும் போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதுவே டேங்க்கு கண்ணாடி டேங்க்குனால் கண்டிப்பாக அது கையை அறுத்துப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான்.
ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட்டு, இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேப்போட டாப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அது என்ன ஒயரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அது கட்டத்துக்கு பாருங்கள் ஒரு சின்ன த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப்பில் அழகாக இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹோல்ஸ்லாம் அழகாக நம்ம செட் பண்ணிட்டால் நம்ம டேங்க் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க்கை இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. சோப் போட்டு கண்டிப்பாக டேங்க்கை க்ளீன் பண்ணக்கூடாது. சப்போஸ் ஏதாச்சும் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலும் ஏதாச்சும் ஒரு பூ செம்பருத்தி ஏதாச்சும் ஒரு பூ வச்சு நீங்கள் காஞ்சி போட பூ வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நானும் டேங்க்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு மட்டும் தான் இப்போ க்ளீன் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணுறோம். பீட்டாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இந்த டேங்க்கில் விடக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், அதில் தான் பீட்டா வச்சுருந்தேன் எல்லாரும். அதில் பீட்டா இருக்குது சேஃபாக. டேங்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக் மாதிரி தெரியல பாருங்கள். ஒரு கிளாஸ் டேங்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. டேங்கை பார்க்க நல்ல ஒரு பிராண்ட் நியூ டேங்க் மாதிரி தான் இருக்குது. நார்மலாக ஒரு 200 ருபீஸ் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக. தண்ணியும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க. அதேமாதிரி மேலே ஒரு கேப் இருக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா பீட்டா எகிரி குச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளான்ட்டை வச்சிடலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் அடுபியஸ் பிளான்ட்டு, லோ லைட்டில் கூட நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆடியான ஒரு பிளான்ட்டு, பார்க்க கொஞ்சம் டல்லாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் நைட்டில் தான் எடுக்கிறேன் பாருங்கள். ஃப்ளாஷ் லைட்டு கூட பார்த்தீங்கன்னா டேங்க்கில் தெரியும். பகலில் எடுத்தால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் குளத்தூர் போயிட்டு வரதுக்கு ஒரு நைட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் இந்த செட்டப்பே பண்ணுறேன். லைட்டு வச்சு நான் காட்டுறேன். கடைசியில் பார்க்கும்போது வீடியோ உண்மையாகவே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அடுபியஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக தான் தாராளமாக நம்ம வளர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கோல்டன் கலர் பீட்டா, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதை தான் நம்ம டேங்க்கில் விட போகிறோம். டேங்க்கில் விட்டோடனே பார்த்தீங்கன்னா பீட்டா செட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம புதுசாக டேங்க்கில் ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா எடுத்தோடனே பெல்லட் போடாதீங்க. பெல்லட் போடுறதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைவ் வார்ம்ஸு, உதாரணமாக பார்த்தீங்கன்னா ப்ளட் வார்ம்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேங்க்கில் போடுங்க. ஏன்னா ஃபுட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபஸ்ட்டு லைஃப் ஃபீடு தான் எடுத்துக்கும். பீட்டா பார்த்தீங்கன்னா டேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்பு. கேப் இருக்கிறது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். காரணம் பார்த்தீங்கன்னா பீட்டா எகிரி குதிக்காது. யூஸ்வலாக பீட்டா பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இருந்ததுன்னா பக்கத்தில் என்ன இருக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் அதை ஜம்ப் பண்ணும். ஒரு கேப் போட்டு விட்டால் பீட்டா ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். அதே மாதிரி லைட்டும் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ லைட்டை போட்டு காட்டுறேன். லைட்டு போட்டோடனே பாருங்கள் பீட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. பீட்டாக்கும் பார்த்தீங்கன்னா டேங்க் பிடிச்சி போயிடுச்சு. டேங்க்கு லென்த்து மட்டும் இல்லாமல் அகலமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா 2 பவுல் பக்கத்தில் இருப்பாங்க, லெஃப்ட் சைட் பவுலு. அந்த பவுலை கம்பேர் பண்ணும்போது 2 பவுல் தண்ணி இந்த ஒரு சின்ன டேங்க்கில் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும். பீட்டா பாருங்கள் நல்லா நீட்டாகவும் தெரியுது. பவுலில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பீட்டா கிளியராக தெரியல. ஃபீமேல் பீட்டா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பவுலில் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலும் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். ஆனால் டேங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பவுலை விட 2 மடங்கு தண்ணி அதிகமாக பிடிக்கும். பவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் தண்ணி நம்ம விட முடியாது, விட்டால் பீட்டா எகிரி குதிக்கும். ஆனால் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட நம்ம டேங்க்கில் தண்ணி விடலாம். அது மட்டும் இல்லாமல் பிளாட்டு வைக்கிறதுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எனக்கு இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தான். ஒரு நானோ டேங்க் செட்டப் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த டேங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்இடி லைட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க கொளத்தூரில். 200 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக வர்த்தான ஒரு டேங்க்கு நான் சொல்வேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி உடையாது, ஏன்னா இது ஒரு அக்லரி பிளாஸ்டிக். அதே மாதிரி பீட்டாக்கும் நிறையா ஸ்பேஸ் இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேங்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த பீட்டாவை வச்சு ப்ரீடிங் பண்ணலாமா வேணாமா, இல்லை வைல்டு பீட்டா இல்லை ஜெயிண்ட் பீட்டா, எந்த பீட்டாவை வச்சு ப்ரீடிங் பண்ணணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.